மாறிப்போன அன்றாட வாழ்க்கை, அடுத்தடுத்து நோய்கள் தாக்கும் அபாயம், அபாயம் தெரியாமல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் ஊரடங்கில். எதிர்காலத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறது உலக சுகாதார நிறுவனம். மக்களின் உணவு பழக்கங்கள் மாறிப்போய்விட்டதால் உடல் உபாதைகளை மக்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெண்களுக்கு மன ரீதியான பாதிப்பு, ஆண்களுக்கு மன ரீதியான பாதிப்பு என்று எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தில் வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். சமீபத்தில் சுகாதார நிறுவனம் சொல்லும் அதிர்ச்சி தகவல், கண்கள் பறிபோகும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களாம். ஊரடங்கில் பலரும் செல்போன், லேப்டாப், டெஸ்க்டாப், ஐபோன், ஐபேட் என்று பல்வேறு எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள். இதன் மூலம் பரவக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால் எண்ணற்ற நோய்கள் நம்மை தாக்கக்கூடும் என்கிறார்கள். பொதுவாக மனிதர்கள் இரவில் தூங்க வேண்டும். அப்படி தூங்கினால் மட்டுமே உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சரியாக இயங்கும். பகலில் தூங்கினால் டென்ஷன், பிபி, சுகர் என்று பல்வேறு நோய்கள் நம்மை தாக்கக்கூடும் என்கிறார்கள். ஊரடங்கில் பலரும் செல்போன், லேப்டாப்பை பயன்படுத்துவது அதிகமாகி போய்விட்டதாம். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 18 மணி நேரம் செல்போன், லேப்டாப் இவையை பயன்படுத்துபவர்கள் எண்ணிக்கை இந்த ஊரடங்கில் பெருகி போய்விட்டதாம். கண்களை பாதுகாக்க வெள்ளரிக்காயை வட்டமாக நறுக்கி கண்களில் வைத்துக் கொள்ள ஓரளவு கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாமா? அப்படி இல்லாவிட்டால் நீண்ட நேரம் செல்போன், லேப்டாப், கம்ப்யூட்டரை பார்த்துக் கொண்டிருந்தால் சற்று நேரம் ஓய்வெடுக்க வேண்டுமாம். 1 மணி நேரம் பார்த்தால் 10 நிமிடம் ஓய்வு தேவையாம். ரோஸ், சாமந்தி, லவண்டர், தேங்காய் எண்ணெய் போன்ற எண்ணெய் பொருட்களை தடவி கண்களில் மசாஜ் செய்யலாமா? இவைகள் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் ஐஸ்கட்டியை கண்கள் மேல் வைத்து இமைகளை மசாஜ் செய்து கண்களை குளிமைப்படுத்தலாமா? இப்படி செய்தால் நீங்கள் கண் பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். இல்லாவிட்டால் கண்கள் பறிபோகும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பிள்ளைகளுக்கு தெரியாது இப்பொழுது நாம் பார்ப்பது நம் மகிழ்ச்சிக்காக என்று. இப்பொழுதே எல்லாவற்றையும் பார்த்துவிட்டால் முதுமையில் பார்ப்பதற்கு கண்கள் இருக்காது என்று சொல்கிறார்கள்.